போதைப் பொருள் கடத்தியதாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்க இலங்கை அதிபர் ராஜபக்சே முன்வந்துள்ளார். இதுகுறித்த தகவலை இலங்கை அரசின் செய்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் பிரபாகணேசன் உறுதிப்படுத்தினார். தந்தி தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வழியாக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது கேட்கலாம். உண்மையிலேயே இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களுக்கு அல்ல, இலங்கை சிறையிலே இப்பொழுது மரண தண்டனை பெற்றிருக்கும் 5 மீனவர்கள், அதாவது போதைப் பொருள்களை கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் 5 இந்திய மீனவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று இன்று மாலை 7 மணி அளவிலே எனது கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது இந்திய வம்சாவளி பிரதியமைச்சர் என்ற முறையிலே எனக்கு வாக்குறுதி அளித்தார் எமது ஜனாதிபதி அவர்கள். உண்மையிலே எமது ஜனாதிபதி இன்று மாலைதான் எனக்கு இந்த தகவலை தெரிவிக்கும் பொழுது உண்மையிலே இன்று இந்திய இலங்கையில் இருக்கும் இந்திய தூதரகம் மேல் அப்பீலை மேல்மனுவை இன்று மேல்மனுவை செய்துவிட்டிருக்கின்றது நீதிமன்றத்திலே. அப்படி இருக்கும் பொழுது நாளை இந்த மேல்மனுவை அவர்கள் வாபஸ் செய்வார்களேயானால் உடனடியாக இந்திய மீனவர்களை விடுதலை செய்யக்கூடிய இந்த 5 பேரை விடுதலை கூடிய செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதற்கு மாறாக மேல்மனு செய்துதான் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்திய தூதரகம் அல்லது இந்திய அரசாங்கம் நினைக்குமேயாயின் உண்மையிலே 6 மாதம் அல்லது 1 வருட காலம் இந்த மீனவர்கள் சிறையிலே வாட வேண்டியிருக்கும். அதன் பின்புதான் இவர்களுக்கு விடுதலை பிறக்குமா அல்லது விடுதலை பிறக்குமா இல்லையா என்பதை எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே எமது ஜனாதிபதி அவர்கள் என்று உடனடியாக தெரிவித்தார், இந்திய தூதரகம் சொல்லி உடனடியாக இந்த மேல்மனுவை வாபஸ் வாங்குங்கள், அப்பீலை வாபஸ் வாங்குங்கள். வாபஸ் வாங்கும் பட்சத்தில் உடனடியாக 3 நாட்களுக்குள் அவர்களை நாங்கள் உடனடியாக விடுதலை செய்கிறோம் என்று இந்திய தூதரகம் என்னை இந்திய வம்சாவளி மக்களின் பிரதிநிதி என்ற முறையிலே என்னை சொல்ல சொன்னார். அதை நான் இந்திய தூதரகத்திடம் உண்மையிலே இப்பொழுது இந்திய உதவி தூதரிடம் முழுமையான முறையிலே எமது ஜனாதிபதியின் அந்த செய்தியை நான் அவருக்கு தெரிவித்திருக்கின்றேன். இந்திய உதவி தூதரும் கூட உடனடியாக இது சம்பந்தமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பதாக எனக்கு உறுதி தெரிவித்திருக்கின்றார்.